நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். கிரக பார்வை என்றால் என்ன? கிரகம் இருக்கும் இடம் முக்கியமா அல்லது பார்க்கும் இடம் முக்கியமா? ஜோதிடத்தினுடைய மிக ஆழமாக உள்ளே சென்று நுட்பமாக விளக்கக்கூடிய ஒரு கேள்வி. பார்வை என்பது என்ன? ஒரு கிரகத்தின் ஒளிவீச்சு கதிர்வீச்சு என்பதை சொல்றோம். ஒரு பார்வை என்பது நான் நேரம் இருக்கிறவங்களை பார்க்கிறேன். நிறைய இடங்களில் அதை பற்றிய விளக்கங்கள் கொடுத்திருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு நான் பேசப்போவது சில பார்வை பற்றிய சில ஆழமான விளக்கங்களை. ஏற்கனவே ஒரு சில வீடியோக்களில் தொட்டு காட்டினேன், சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இருக்கின்ற பார்வையின் அமைப்பின் அடிப்படையில் சில விதமான சந்தேகங்கள் எனக்கு இருக்கின்றன. இதை வந்து ஒரு மெதுவான ஆய்வின் அடிப்படையில், சந்திர யோகத்தின் சந்திர அதியோகத்தின் அடிப்படையிலையும், சந்திர அதியோகம்னு சொல்கிறேன் இல்லையா, அதாவது சந்திரனுக்கு 6, 7, 8 இடங்களில் இருக்கக்கூடிய கிரகங்கள் சுபத்துவத்தை அடைகின்றன என்பதன் அடிப்படையில், சந்திரனுக்கு 6, 7, 8 இடங்களில் இருக்கின்ற பாவகங்கள் சுபத்துவம் அடைவதில்லை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அமைப்பு. 6, 7 இடத்துல இருக்கின்ற கிரகங்கள் தான் சுபத்துவத்தை அடைகின்றன, பாவகங்கள் இல்லை என்பது ஒரு அமைப்பு. அப்போ பாவகத்தை சுபத்துவப்படுத்தக்கூடிய தன்மை இங்கே சந்திரனுக்கு இல்லை என்றாகிறது. அப்போ கிரகங்களுடைய பார்வை என்பது என்ன? கிரக பார்வை முக்கியமா, கிரகத்துடைய இருப்பு முக்கியமா, இடம் முக்கியமானா? இது ஒவ்வொரு கிரகத்திற்கு ஏற்றாற் போலவும் இந்த நேயர் கேட்டிருக்கின்ற கேள்விக்கு கண்டிப்பாக மாறும். குரு பார்க்க கோடி நன்மை என்கின்ற ஒரு அமைப்பில் சனி பார்க்க சர்வநாசம் என்கின்ற அதே முதுமொழி நம்முடைய ஜோதிடத்தில் இருக்குது. குரு பார்வை சகல அமைப்புகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு நிலையாக இந்த குரு பார்வை அமைப்பு இருக்கிறது. பாவக சுபத்துவத்தின் அடிப்படையில் தான் நான் வந்து 8, 12 இடங்கள் சுபத்துவம் இதெல்லாம் சொல்கிறேன். குரு ஒரு விதமான முக்கோண அமைப்போடு பார்ப்பார். அதாவது 2, 6, 10 இடங்களை குரு பொதுவாக தொடர்பு கொள்வார். 4, 8, 12 இடங்களை குரு பொதுவாக தொடர்பு கொள்வார். 3, 7, 11 இடங்களை தொடர்பு கொள்வார். 1, 5, 9 இடங்களை தொடர்பு கொள்வார். ஆன்லைன் கிளாஸஸில் இந்த பார்வையுடைய அமைப்புகளை சற்று போர்டிலேயே வச்சு கூட சொல்லித்தரலாம். உதாரணமாக பூமியில் உயிர்கள் தோன்றுவதற்கு காரணமான கிரகம் குருதான். பூமிக்கு பக்கத்திலிருந்து ஒரு விதமான பாதுகாப்பு தன்மையை கொடுக்கக்கூடிய பெரிய கிரகமும் குருதான். பூமிக்கு, அதாவது வானவியல் ரீதியாக பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய அபாயகரமான கற்கள் போன்றவைகளை பூமியை நோக்கி வரவிடாமல் தடுத்து தன்னுடைய ஈர்ப்பு விசையின் காரணமாக தானே எடுத்துக்கொள்கின்ற, பூமியை ஒரு பத்திரமாக அடைகாத்து கொள்ளக்கூடிய ஒரு மாபெரும் கிரகம், கிட்டத்தட்ட பூமியை விட 100 மடங்கு பெரிய ஒரு கிரகம் குரு. ஆகவே குருவை எந்த அமைப்பிலும், குருவினிலிருந்து வருகின்ற அந்த கதிர்வீச்சு என்ற பார்வை அமைப்புகளின் அடிப்படையில் தான் தனி மனித ஜாதகமே மிகப்பெரிய அமைப்பில் இருக்குது. ஆகவே ஒரு கிரகத்தின் பார்வைக்கு வலிமை அதிகமா, இருக்கும் இடத்திற்கு வலிமை அதிகமா என்பதை என்கின்ற கேள்விக்கு பதிலாக சொல்ல வேண்டுமானால், சந்திரனின் பார்வை பலம் என்பது என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, நம்ம கிரகங்களே 3 பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. ஒளி கிரகங்கள், பஞ்சபூத கிரகங்கள், சாயா கிரகங்கள். இவற்றில் ராகு கதுக்களுக்கு நிச்சயமாக பார்வை அமைப்புகளே இல்லை. யார் சொன்னாலும் அதை பற்றி ஒற்றுக்கொள்ள தேவையில்லாத அமைப்பு ராகு கதுக்களுக்கு. அதாவது ஒளியை பிரதிபலிக்க முடியாத, ஈர்ப்பு விசை இல்லாத இருள் கிரகங்களுக்கு பார்வை என்பதே கிடையாது என்பதன் அடிப்படையில் மூலத்தில் பராசரர் சொன்னார், அவர் சொன்னார், இவர் சொன்னார், அத்தனையும் இடைச்சொருள்கள். மூலத்தில் யார் சொல்லியிருந்தாலும் ஜோதிடத்தில் என் பங்கும் இருக்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் நிறைய ஜோதிடர்கள் இங்கே கிறுக்கி வைத்து விட்டு போயிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஏராளமான கணக்குகள், அஷ்டவர்க்கம், தசவர்க்கம் உள்ளிட்ட வர்க்க சக்கர கணிதங்கள் அனைத்துமே முற்றுப்பெறாத கணிதங்கள், ஷட்பலம் உள்ளிட்டவைகள். ஷட்பலத்திலேயே நம்ம வந்து எந்த விதத்திலையும் ஒரு விதத்தில் தீர்மானமாக வரவே முடியாது. ஒரு கிரகத்தின் வலிமை ஷட்பலத்தின் அளவாக அமைக்கப்படுகின்ற ஒரு கணிதம் எதற்காக என்பதை ஆழமாக சிந்திச்சு பார்த்தா ஒன்றுமே கிடையாது. சரி, ஷட்பலம் என்பது என்ன?